எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல என்னடா கொஞ்ச நாளா ஆள் அட்ரஸே காணும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு இன்னொரு ஒரு சேனல் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல சோ அந்த சேனலுக்காக சில வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் இப்பதான் முடிச்சேன் சேனலுடைய நேம் வந்து மை லிட்டில் ஃபேமிலி சோ நான் வானியா வானியாவுடைய அம்மானு மூணு பேருமே சேர்ந்து செய்யற அலப்பறைகள் தான் அந்த சேனல்ல வரப்போகுது சோ நம்ம பிலிம் ரோல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே மை லிட்டில் ஃபேமிலியையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மூவியை கொண்டு வந்திருக்கேன் ஸோ நார்மலாகவே வேலை செய்கிற எல்லாருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காகவே வெக்கேஷன்லாம் போவாங்க வேலையெல்லாம் மறந்துட்டு அந்த வெக்கேஷனில் அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஸோ இந்த விஷயம் வேலைக்கு ஓகே ஆனால் இதுவே உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு இதை விட ஒரு கேவலமான லைஃபை எவனுமே வாழ முடியாது அப்படின்ற நிலைமையில நீங்க வெக்கேஷன் போனா கூட உங்க ப்ரெஷர் கம்மி ஆகவே ஆகாது கிடையாது ஸோ இதுக்காக தான் இந்த படத்தில் ரியல் லைஃப் அப்படின்ற ஒரு டிவைஸு ஸோ இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையிலேருந்து அப்படியே நம்ம வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவோம் அதாவது ஒரு சிமுலேஷனுக்குள்ளே போயிடுவோம் அது ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும் ஸோ இங்கே நம்ம எவ்வளோ கேவலமான லைஃபை வாழ்ந்தாலும் சிமுலேஷனில் ரொம்ப சந்தோஷமான லைஃபை வாழலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லேடி அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரியல் லைஃப்ன்ற டிவைஸை யூஸ் பண்ணி சிமுலேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ அதனால் அந்த லேடிக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்ததுன்றது தான் இந்த படத்தில் படத்துடைய முழு கதையே சோ ஆன்லைனே பாத்தீங்களா சம டிஃபரெண்டா இருக்கு உள்ள கதை இன்னும் வெறித்தனமா இருக்கும் சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க சோ இன்னைக்கு நம்ம ரியல் லைஃப் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க அவங்களோட பேரு சாரா சாரா ரொம்ப சோகமா இருக்காங்க சாராவுக்கு பக்கத்துலயே அவரு கூட வேலை பாக்குற ஒரு போலீஸ் இருக்காரு இருக்காரு சோ அவரு சாரா சாரா கிட்ட பேசிக்கிட்டே ஆனா அது எதையுமே காதுல வாங்கிக்காம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னன்னா சாரா ஒரு போலீஸ் ஆபீசர் தானே அவங்களும் அவங்க டீமும் ஒரு கிரைம் சீனுக்கு போறாங்க அங்க நடந்த அட்டாக்ல சாராவுடைய டீம் ஆளுங்க எல்லாருமே இறந்து போறாங்க சாராவுக்கும் மோசமா அடிபடுது சாகுற நிலைமைக்கு போறாங்க நல்ல வழியா அவங்க சாகல சோ இந்த அட்டாக் நடந்து சாராவுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே சாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரே ஆளு காலின்ஸ் ஒரு கிரிமினல் தான் அந்த காலின்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு தான் சாராவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் அவங்க உயிர் பொழைச்சிருந்தாலும் அந்த இன்சிடென்ட் அவங்க மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களால ஒழுங்கா வேலை கூட செய்ய முடியல சாரா பக்கத்துல இருக்கிற அவங்களோட கூட வேலை பாக்குறவரும் எங்க பாரு சாரா நீ சரியே இல்ல ஐ திங்க் உனக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை சரி சாப்பிட்டாச்சுல போலாமா அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க பில்லையும் பே பண்றாங்க அதுவும் எப்படின்னா ஒரு ஹோலோகிராம் மாதிரி ஒண்ணு வருது அதுலயே பில்லெல்லாம் பே பண்ணிடுறாங்க ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வேற லெவல்ல வளர்ந்து போயிருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க பார்த்தா உலகமே வெறித்தனமா இருக்கு ஹைட் ஹைட்டான பில்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் ஆடு தான் அதுவும் ஹாலோகிராம்லயே பறக்கிற காரு அப்படி இப்படின்னு டெக்னாலஜியோடைய உச்ச கட்டம் அது ஸோ சாராவும் அவங்க கூட வேலை பார்க்கறவரும் அவங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய காருக்கு போறாங்க பார்த்தா அதுவும் ஃபிளையிங் கார் தான் உள்ள போய் உக்காந்துக்கிட்டு எங்க போகணுமோ அந்த லொக்கேஷனையும் டைமையும் மட்டும் செட் பண்ணா போதும் கரெக்டா அந்த டைமுக்குலாம் இந்த டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் யாரும் ஓட்டணும்ன்ற அவசியமே இல்ல சோ சாரா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே இன்னமும் சோகமா உட்காந்துகிட்டே நடந்த விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப சாராவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன சாரா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு எத்தனை ஆதரவை குடிக்கிற நீ கணக்கே இல்லாம போய்கிட்டே இருக்கு சரி சரி இரு வர அப்படின்னு சாராவுடைய ஃப்ரெண்டு சாரா பக்கத்துல வந்து சாராவுக்கு முதுகு எல்லாம் பிடிச்சு விடுறாங்க சாரானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரா மேல ஒரு கேரிங்லயும் இருக்காங்க எங்க பாரு சாரா இன்னமும் இந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே எவ்வளவு நாள் நீ இப்படியே இருக்க போற நடந்தது நடந்து போயிடுச்சு போச்சு கடவுள் புண்ணியத்துல எப்படியோ நீ பொழைச்சிட்ட இதுக்கு மேல அடுத்த வேலையை நம்ம பாப்போம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது சாரா உன்னால இதை புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல இன்னமும் அந்த சம்பவம் என் கண்ணுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு நான் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருந்தேன் என்னால அந்த விஷயங்கள மறக்க கூட முடியல நானும் மறக்கணும்னு ட்ரை பண்றேன் ஆனா கண்ணை மூடினாலே எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சாரா ஃபீல் பண்ணி சொல்ல சாரோட ஃப்ரெண்டும் அதுக்காக தான் நான் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு டிவைஸ் மாதிரி ஒண்ணுதான் காட்டுறாங்க சாராவும் இது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது இதோட பேரு ரியல் லைஃப் அப்படின்னு சாராவோட சொல்றாங்க எது ரியல் லைஃபா ஓ சிமுலேஷனா இங்கே பாரு இந்த மாதிரி சிமுலேஷன் நான் ஆயிரக்கணக்கில் பார்த்துட்டேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் விஷுவலாக சம ரியலாக இருக்கும் ஆனால் நம்மளால அதை ரியல் மாதிரி ஃபீல் பண்ண முடியாது அது எனக்கும் தெரியும் சாரா ஆனால் அந்த ரியல் லைஃப் இருக்குல்ல இது எல்லாத்தை விடவும் மேலே நீ தூங்கும்போதும் உனக்கு கனவு வரும்ல அந்த கனவு எவ்வளோ ரியலாக இருக்கும் எழுந்ததுக்கப்புறந்தான் ச்சே இதெல்லாம் கனவா அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி தான் இந்த ரியல் லைஃபை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு பர்சனோட லைஃபை நம்ம வாழ்வோம் ஒர்க்கு ப்ரெஷரில் ஓடிச்சுன்னா வெகேஷன் போவாங்க உனக்கு லைஃபே ப்ராப்ளம்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கான வெக்கேஷன் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த டிவைஸை கொடுக்குறாங்க ஸோ சாராவும் சரி ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சின்னதா ஒரு பட்டன் மாதிரிதான் இருக்கு அதை அவங்க தலையில ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்றாங்க உடனே அவங்க அந்த சிமுலேஷன் உலகத்துக்குள்ள போறாங்க ஸோ இப்போ சாரா ஒரு சிமுலேஷன் உலகத்துக்குள்ள ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பர்சனாக மாறுறாங்க டேய் ஜார்ஜ் சீக்கிரம் எழுந்துடுறா அப்படின்னு யாரோ ஒருத்தங்க எழுப்புறாங்க ஸோ சாராவும் அப்படியே மெதுவாக எழுந்துக்கிறாங்க என்னது ஜார்ஜா அப்படின்னா இந்த லைஃப்ல நம்ம ஜார்ஜ்ன்ற ஒரு கேரக்டரில் இருக்கும் போலயே அப்படின்னு மெதுவா எழுந்து சுற்றி முத்தி பார்க்குறாங்க இடம்லாம் பார்க்க ஒரு பால் அடிஞ்சு போன பில்டிங் மாதிரியே இருக்கு கூட இருக்கிற ஆளும் ஜார்ஜ் நல்ல கவனமா இரு சீக்கிரமா நம்ம இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு எது கவனமா இருக்கணுமா டேய் நம்ம இப்போ எங்கடா இருக்கோம் ஜார்ஜ் சும்மா காமெடியெலாம் பண்ணாத சீக்கிரமா அவங்க நம்மள பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போகணும் யார்டா பிடிக்கணும் எதுவும் புரியலையேன்னு குழப்பத்தோடவே ஜார்ஜின்றவரோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம சாரா போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஜார்ஜ் கூட இருக்கிறவர் கையில் கன் எடுக்கிறாரு ரெடியாகிறா அப்படின்னு சொல்ல டேய் என்னடா கண்ணெலாம் எடுக்கிற இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு புரியாம இவங்க கேட்கறாங்க என்னதான் இது சாராவா இருந்தாலும் ஜார்ஜ் என்ற ஒரு கேரக்டர்ல இருக்கறதுனால நம்ம இவங்கள வந்து ஜார்ஜ்னே கூப்பிடலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஜார்ஜ் அங்க பொழுது கன் பாயிண்ட்ல ஜார்ஜையும் அவரோட ஃப்ரெண்டையும் பிடிக்கிறாங்க ஸோ அந்த ஆளுங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டான் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த டான் ஜார்ஜ பார்த்த உடனே என்ன ஜார்ஜ் இந்த இடத்துக்கே வந்துட்டல்ல செம்ம தைரியம்தான் உனக்கு ஆனா உண்மையிலேயே ஜார்ஜுக்கு நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஒண்ணுமே புரியல சோ அந்த டானோட ஆளுங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜார்ஜோட கையை டேபிள்ல வச்சு பிடிச்சிக்கிறது டானும் ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா ஜார்ஜ் இந்த கத்தியாலேயே உன் விரல்ல ஒன்னுத்த வெட்ட போறேன் அப்புறம் அந்த விரல உன்கிட்ட கொடுக்க போறேன் நீ அத சாப்பிடணும் இல்லன்னு வச்சுக்கோயேன் ஒவ்வொரு விரல்லாம் வெட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி டானு ஜார்ஜோட விரல வெட்டலாம்னு பொழுது ஜார்ஜும் பாவிங்களா என்னடா பண்றீங்கன்னு அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு சோ சாரா வந்து ஒரு போலீஸா இருந்தவங்க அவங்களுக்கு ஃபைட்டிங் எல்லாம் நல்லாவே தெரியும் சோ அதனால ஜார்ஜோட உடம்புக்குள்ள வந்து வேற லெவல்ல சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே காலி பண்றாங்க ஆனா என்ன அந்த

கண்ட்ரோல் பண்ற மாதிரி கைய லெஃப்ட் ரைட்னு ஆட்டுறாரா இத பாக்குற ஜார்ஜ் ஃப்ரெண்டும் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு அது வந்து ஆட்டோமேட்டிக் கார் நினைச்சிட்டேன் எனக்கு இந்த கார் ஓட தெரியாது வந்து நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் இறங்கி பக்கத்து சீட்ல உட்காந்துகிட்டு ஜார்ஜோட ஃப்ரெண்டும் காரை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க டே ஜார்ஜ் நீ ஓகே தானடா கீழே விழுந்து மயங்கிட்ட அதுக்கப்புறம் வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது ஆனா உன்ன பார்த்தா அப்படி தெரியலையடா இதுக்கும் நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் லேடியா வர சொல்றேன் சரியா அப்படின்னு ஜார்ஜ் அவரோட வீட்டுக்கும் போறாரு அங்க ஒரு டாக்டர் லேடி வந்து இவங்கள செக் பண்றாங்க சோ ஜார்ஜ் உங்களுக்கு மைல்டா தான் அடிபட்டுருக்கு ஆனா உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க நிறைய விஷயத்த மறந்து போன மாதிரி பேசுற மாதிரி சொல்றாங்க உங்களோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னோட பேரு ஜார்ஜ் சரி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க உங்களை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆக்சுவலா இங்க இருக்கிறது ஜார்ஜே கிடையாது ஜார்ஜோட லைஃப் இப்ப வாழ்றது நம்ம சாரா தான் சோ சாராவுக்கு வந்து ஜார்ஜ பத்தி எதுவுமே தெரியாது இந்த ஜார்ஜ் என்ற பேரே மத்தவங்க தான் அவங்களுக்கு தெரியும் சோ என்னன்னு புரியாம அப்படியே குழம்பு இருக்கும்போதுதான் ஜார்ஜோட லைஃப் அந்த மெமரிஸ்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது அந்த டாக்டர் லேடி கிட்ட நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கம்பெனியுடைய ஒர்த்து ஒரு நாலஞ்சு பில்லியன் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல டாக்டரும் பரவாயில்ல உங்க மெமரி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகுது டைம் போக போக ஃபுல்லா நீங்க சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லேடி அங்க இருந்து போறாங்க ஜார்ஜோட ஃப்ரெண்ட் அங்க வராரு என்ன நீ ஓகே தானே அதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்ல நான் ஓகே தான் அப்புறம் என் விரல வெட்ட வந்தானே டான் அவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு ஏய் ஜார்ஜ் அவன் ஒரு மோசமான கிரிமினல் அவன் பேரு கால் அப்படின்னு ஜார்ஜோட ஃப்ரெண்ட் சொன்ன உடனேமே இங்க நம்ம ஜார்ஜ் ஷாக் ஆகிறாரு பண்ணிருக்காரு முக்கியமா ஜார்ஜோட லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கிற சாரா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா சாராவோட உண்மையான லைஃப் மோசமாகிறதுக்கு காரணமே அந்த காலின்ஸ்ன்றவர் தான் இப்ப அதே காலின்ஸ் கிட்டத்தட்ட லுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு அவரும் இந்த லைஃப்லயும் இருக்காரா சோ அதனால இவங்க பயப்படுறாங்க சோ ஜார்ஜ் படவட பாக்குறாரு அவரால் ஒழுங்கா பேச கூட முடியல இத பார்த்த உடனே ஜார்ஜோட ஃப்ரெண்டும் உண்டே நான் என்ன டாக்டர் திரும்ப கூப்பிடுறோமா இல்ல இல்ல இது வந்து என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல என் மனசுல தான் என்னால எதையும் ப்ராசஸ் பண்ண முடியல அதனால நீ எதுவும் பண்ணவேணாம் ஜார்ஜ் ஒழுங்கா நீ தூங்கு அது போதும் என்னால தூங்க முடியும்

இல்லாத அளவுக்கு அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தது சாரா அவங்க ரூமோட விண்டோ கிட்ட போறாங்க பார்த்தா கடலுக்கு அடியில இவங்க இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இது இந்த விண்டோவுடைய ஸ்கிரீன் சேவர் மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி லொகேஷனை கூட மாத்த முடியும் அதுக்கு மாதிரி டெம்பரேச்சரும் மாறும் சோ சாரா அந்த ஸ்கிரீன் சேவரை ஆஃப் பண்றாங்க பார்த்தா விடிஞ்சிருச்சு சாரா அதுக்கப்புறம் ரெடி ஆகி வேலைக்கும் கிளம்பி போறாங்க வழக்கம் போல அதே ரெஸ்டாரண்ட்ல கூட வேலை பாக்குறவர் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சாரா சோ அப்ப இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது கிரிமினல்ஸ் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்க போதா உடனே அங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க சாராவும் அவங்க கூட வேலை பாக்குறவரும் கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க பார்த்தா அது ஒரு பால் அடிஞ்சு போன பில்டிங் அந்த இடத்த பார்க்கும் தான் சாரா ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஜார்ஜ் லைஃப்குள்ள போனாங்கல்ல அப்ப முத முதல்ல ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல அந்த இடம்தான் இது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே சாரா வந்துகிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உண்மைதான் கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் அந்த இடத்துல நடத்துறாங்க ரொம்ப ரகசியமா அதோட முக்கியமா அந்த டான் காலின்ஸ் அவ அவரும் அந்த மீட்டிங்ல இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் தானே இருக்காங்க அதனால சாரா கூட வேலை பாக்குறவரும் நான் உடனே நம்ம போர்ஸுக்கு கால் பண்றேன்னு கால் பண்ண ட்ரை பண்றாரு சிக்னல் கிடைக்கல சாரா நீ அவங்கள இரு நான் வெளியே போயிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் அங்க இருந்து போக சாராவும் அப்படியே வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப சடனா அந்த கும்பல்ல ஒருத்தன் சாராவை பாத்துற சாராவும் அந்த பர்சன் கூட சண்டை போடுறாங்க சவுண்டை கேட்டு எல்லா கிரிமினலும் வராங்க வேற வழியே இல்ல சாரா எஸ்கேப் ஆகி ஓடணும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க ஆனா பின்னாடியே ஒரு ஆளு வந்து ஏதோ ஒரு டிவைஸ் அதை தூக்கி

போட்டு வைரல் ஆகிருக்கு இந்த மெமரியும் ஜார்ஜோட உடம்புக்குள்ள இருக்கிற சாராவுக்கு வர சோ அகெயின் மீட்டிங்ல அப்படியே வாமிட் எடுத்துடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப மோசமா இருக்கு சோ வழக்கம் போல ஜார்ஜோடைய அந்த டாக்டர் ரெடி அவங்க வந்து ஜார்ஜை செக் பண்றாங்க ஜார்ஜ் உங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டீங்க அடிக்கடி உங்களுக்கு ஞாபக மாறுதி எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சில ஞாபகங்கள் வருது உடனே ஜார்ஜோ என்னோட ஒய்ஃப்னு சொல்றீங்க எங்களோட வெட்டிங் போட்டோன்னு எதுவுமே கிடையாதா ஏன்னா ஜார்ஜ் உங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட சொல்லிட்டீங்க ஆனா இருந்தாலும் உங்க ஒய்ஃபோட போட்டோ ஒண்ணு இருக்குன்னு அந்த டாக்டர் லேடி ஒரு போட்டோவை காட்டுறாங்க சோ ஜார்ஜும் போயிட்டு பாக்குறாரு பார்த்தா ரியல் லைஃப்ல சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்களோட போட்டோ இருக்கு சோ ஜார்ஜோட உடம்புக்குள்ள இருக்கிற சாரா குழம்பி போறாங்க ஆனா எல்லா உண்மையையும் அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலா நான் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவளே கிடையாது நான் பியூச்சரை சேர்ந்தவ அங்க இருக்கிற ஒரு டிவைஸ யூஸ் பண்ணி இங்க ஜார்ஜோட உடம்புக்குள்ள வந்திருக்கேன் பியூச்சர்ல என்னோட டீம் ஆளுங்க எல்லாருமே இறந்து போனதுக்கு காரணமா இருந்த அந்த காலின்ஸ் அவன் இந்த காலகட்டத்துல இருக்கான் அதோட இந்த ஜார்ஜோட ஒய்ஃபா நீங்க காட்டுறது ஃபியூச்சர்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு இவங்க சொல்ல அந்த டாக்டர் லேடியும் ஜார்ஜ் நீங்க என்ன ஒளரிக்கிட்டு இருக்கீங்களா உங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களோட கம்பெனி உருவாக்குன அந்த டிவைஸை நீங்க யூஸ் பண்ணி சிமுலேஷன் உலகத்திலேயே ரொம்ப நேரம் இருந்தீங்க இதனால உங்க மெமரியும் பாதிக்கப்பட்டது மேபி அந்த சிமுலேஷன் உலகத்துல நீங்க ஒரு பொண்ணா சாராவா இருந்திருக்கலாம் ஆனா ஜார்ஜ் புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரியல் லைஃப் அது பொய் அப்படின்னு இவங்க சொல்றாங்க எது உண்மை எது பொய்னு எதை வச்சு சொல்லுவீங்க இப்போ நான் என்னத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கனோ அதையே தான் நான் அங்கேயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடனே இவங்க சொல்ல அந்த டாக்டர் லேடியும் நீங்க அந்த டிவைஸை அதிகமா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு சிமுலேஷனை உண்ம நினைச்சி இப்போ நம்ம வாழ்றத சிமுலேஷன் இருக்கீங்க இதுக்கு மேல இந்த டிவைஸை யூஸ் பண்ணாதீங்க இல்லனா நான் மெடிக்கலா உங்களை ட்ரீட்மென்ட் பண்ணனும் அப்படினு சொல்ல சோ ஜார்ஜும் சரி ஓகே ஓகே நான் ஒத்துக்கறேன் இதுதான் உண்மை நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாக்டர் சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறேன் அப்படினு ஜார்ஜ் சொல்ல டாக்டரும் அங்க இருந்து போறாங்க ஆனா ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா நேரா அந்த டிவைஸை தான் யூஸ் பண்றாரு ஏனா இப்போ ஜார்ஜிக்கு ஒரு குழப்பம் இப்போ அவரே ரெண்டு லைஃபை வாழ்ந்துக்கிட்டir்காரு ஜார்ஜ்ன்ற ஒரு லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மெமரிஸ்லாம் லைஃப்ல வந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு சாரான்ற ஒரு லைஃப் இது ரெண்டுத்துல எது சிமுலேஷன் எது உண்மைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதனால இப்போ அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி சாராவுடைய உடம்பு அந்த சாராவோட லைஃப வாழ ஆரம்பிக்கிறாரு அந்த லைஃப்ல சாரா கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க சாராக்கு முன்னாடி அவங்களோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க பக்கத்திலே கூட வேலை பாக்குறவரும் இருக்காரு சாரா ஒரு வழியா கண்ணை முழிச்சுட்டேன் நின்னு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சாரா கேட்கும் பொழுது அந்த கும்பல் கிட்ட நீ மாட்டிக்கிட்ட நல்ல வேலை நான் வெளியே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வரதுக்கு போன சீக்கிரமா நம்ம ஆளுங்க வந்ததுனால அந்த காலின்ஸ் அவனோட

வந்துடுறேன் இங்க இருக்கிறத யூஸ் பண்ணா நான் அங்க போறேன் யோசிச்சு பாரு எது உண்மையான உலகம்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல அந்த உலகத்துல கார் எல்லாத்தையும் நம்ம தான் ஓட்டணும் எல்லாமே மேனுவலா இருக்கு ஓரளவுக்கு ரியல் மாதிரியே தோணுது இங்கேயும் எனக்கு எல்லாமே ரியல் மாதிரி தான் தோணுது ஆனா யோசிச்சு பாரு ஒரு ஃபேண்டஸின்றது என்னது இங்க பறக்குற கார் இருக்கு எங்க பார்த்தாலும் ஹோலோகிராம் தான் இதுதானே ஃபேண்டஸி மாதிரி தோணுது மேபி ஒரு சைஃபை மாதிரி அப்படின்னு சாரா சொன்ன உடனே சாராவுடைய ஃப்ரெண்டும் இங்க பாரு சாரா நான் கொடுத்த அந்த டிவைஸ் அதை நீ பிக்ஸ் பண்ண உடனே உன்னோட மைண்ட்ல இருக்கிற பிரைன் செல்லுக்கு ஏத்த மாதிரி தான் அது ஒரு

எது உண்மையான லைஃப் எது சிமுலேஷன் அப்படின்னு தெரியல ஸோ ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க அகைன் அந்த டிவைஸ யூஸ் பண்ணி அப்படியே படுத்துக்கிறாங்க இப்போ ஜார்ஜின்றவருடைய லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க சாராவோட சாரோட லைஃபும் ரியல் மாதிரியே இருக்கு ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கா இருக்கு இங்க ஜார்ஜோட லைஃபும் ரியல் மாதிரியே தான் இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் ஓல்டஸ்டா இருக்கு சோ அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜார்ஜ் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது சாராவா இருக்கும் பொழுது அந்த உலகத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்கல்ல அதே ரெஸ்டாரண்ட் இங்கேயும் இருக்கு ஸோ உள்ள போகும்பொழுது ரெஸ்டாரண்டோட

வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கு போனா அங்க அந்த டாக்டர் லேடி இருக்காங்க ஜார்ஜும் நான் கரெக்டா எப்போ வீட்டுக்கு வரணும் அந்த டைம்ல நீங்க வீட்டுல இருக்கீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு ஆமா ஆமா கண்டிப்பா அவன் தான் சொல்லிருப்பான் ஒருவேளை அவன் உங்ககிட்ட சொல்லணும்னா கூட நீ வந்திருப்ப தேவையில்லாம என்ன பிரைன் வாஷ் பண்ணுவ ஜார்ஜ் நான் ஒண்ணும் உங்களை பிரைன் வாஷ்லாம் பண்ணல புரியுதா ஆனா ஜார்ஜ் அதெல்லாம் கண்டுக்காம அந்த டிவைஸ் எடுக்கலாம்னு போறாரு பார்த்தா அந்த இடத்துல டிவைஸ் இல்ல உடனே டாக்டர் லேடி கிட்ட வந்து என்னோட டிவைஸ் எங்க ஜார்ஜ் அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நீங்க மென்டலா ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டீங்க அந்த டிவைஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி உங்க மெமரிஸ்லாம் எல்லாம் அழிஞ்சி திரும்ப வந்து ஒரு மோசமான நிலைமையில நீங்க இருக்கீங்க இன்னும் ஒரு தடவை அந்த டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணா கூட அவ்வளவுதான் பர்மனன்டா நீங்க கோமாவுக்கு போயிடுவீங்க இங்க பாரு இது சிமுலேஷன் வேர்ல்டு இதுல நான் கோமால போனாலும் செத்து போனாலும் எனக்கு கவலையே இல்ல நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணனா என்னோட உண்மையான உலகத்துக்கு போயிடுவேன் அங்க நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா வாழ்வேன் புரியுதா ஐயோ ஜார்ஜ் இன்னும் ஏன் உங்களுக்கு புரியவே இல்ல இதுதான் உண்மையான உலகம் அது பொய்யான உலகம் இப்படின்னா அவங்க எவ்வளவு சொல்லியும் ஜார்ஜ் கேட்கவே மாட்டேங்கிறாரு அந்த டிவைஸ பிடிங்கிட்டு அதை யூஸ் பண்றதுக்கு போறாரு பின்னாடி அந்த டாக்டரும் வந்து இங்க பாரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜார்ஜ் வந்து ஒரு பெரிய டெக் கம்பெனியோடைய ஓனர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவர் உருவாக்குவாரு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு காலின்ஸ் ஒருத்தன் ஜார்ஜோடைய வைஃபை கடத்துறான் ஜார்ஜோட கம்பெனி வந்து நாசாவுக்காக ஒரு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சு கொடுத்துருக்கு அந்த ப்ரோக்ராம் வேணும் அதை கொடுத்தாதான் உன் ஒய்ஃப நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி காலின்ஸ் பிளாக்மெயில் பண்ண ஜார்ஜால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது ஏன்னா ஒருவேளை காலின்ஸுக்கு அந்த டெக்னாலஜி கிடைச்சது அப்படின்னா அமெரிக்காவுடைய எல்லா சீக்ரெட் ஃபைல்ஸும் அவனுக்கு தெரிஞ்சிரும் இது மூலியமா நியூக்ளியர் பாம்ஸை கூட ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த காலின்ஸ்னால ஸோ அதனாலயே ஜார்ஜ் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை ஆனா இருந்தாலும் ப்ளீஸ் என்னோட ஒய்ஃபை விட்டுட்டு நான் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியும் காலின்ஸ் கேட்கவே இல்லை ஜார்ஜோடைய ஒய்ஃபை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு அதனால ஜார்ஜ் நீ மென்டலா பாதிக்கப்பட்ட இறந்து போன ஒய்ஃப் கூட திரும்ப வாழணுன்றதுக்காக இந்த டிவைஸை உருவாக்குனதே நீ தான் இந்த டிவைஸ் மூலியமா ஒரு சிமுலேஷன் உலகம் உருவாகும் அந்த உலகத்துல உன் ஒய்ஃபு கூட அட்லீஸ்ட் அவ உயிரோட இருக்கிறதையாவது பார்க்கலான்னு தான் நீ இந்த டிவைஸை உருவாக்குன அந்த டிவைஸோட சிமுலேஷன் உலகத்துல சாரான்ற ஒரு பொண்ணாவும் நீ இருந்த அங்க உனக்கு ஃப்ரெண்டாவே உன் ஒய்ஃபும் இருந்தா சோ உன் ஒய்ஃப் உயிரோட இருக்கிறத பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட அங்க ஒரு லைஃப வாழ்ந்த இப்போ அத உண்மை நினைச்சுக்கிட்டு உன்னோட உண்மையான லைஃப ஒரு சிமுலேஷன் நம்பிக்கிட்டு இருக்க சொன்னா கேளு ஜார்ஜ் இதுதான் உண்மையான உலகம் இப்போ நீ இதை யூஸ் பண்ணனா அவ்வளவுதான் நீ கோமாவுக்கு போயிடுவ உன்னை எங்களால எழுப்பவே முடியாது இதை ஜார்ஜும் அட்லீஸ்ட் அந்த சிம்லேஷன் உலகத்தில் என் ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறதையாவது நான் பார்ப்பேன்ல ஆனா ஜார்ஜ் அது உண்மை கிடையாது அதுக்கு நீ உண்மையான உலகத்துல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வாழ்க்கைய வாழலாம்ல சோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் ஜார்ஜ் இதுக்கு மேல ஒன்னட இஷ்டம் அப்படின்னு சொல்ல ஜார்ஜையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சந்தோஷமான ஒரு பொய்யான உலகத்துல வாழ்றதுக்கு சோகமா ஒரு உண்மையான உலகத்துல வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் கையில வச்சிருக்கிற அந்த டிவைஸ கீழே போட்டு உடைக்கிறாரு சோ இதுக்கு மேல ஜார்ஜ் அந்த சிமுலேஷன் உலகத்துக்குள்ள போக மாட்டாரு உண்மையான உலகத்துல வாழ போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் நம்ம தலையே வெடிக்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இப்ப கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது சாரா இருக்காங்கல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாம அந்த டிவைஸ மாட்டினாங்கல்ல சோ அதுக்கப்புறம் அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க ஒரு பெசிலிட்டில வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க இடத்துலயே மானிட்டர் இருக்கு அதுல ஜார்ஜும் அந்த டாக்டர் லேடியும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சாராவுடைய ஃப்ரெண்டும் சாரா கூட வேலை பார்க்குறவரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சாரா இதுதான் உண்மையான லைஃப் இப்போ நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சிமுலேஷன் குள்ள இருக்கிறது தான் பிளீஸ் எப்படியாவது அந்த டிவைஸ யூஸ் பண்ணி உண்மையான உலகத்துக்கு வா அப்படின்னு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்க சொல்றது உண்மைதான் ரியல் லைஃப் எது அப்படின்னா இந்த பறக்கிற காரு ஹோலோகிராம்ல இருந்ததுல அதுதான் ரியல் லைஃபே ஒரு இன்சிடன்ட்னால சாரா ரொம்பவே மென்டலா பாதிக்கப்படுறாங்க அதுக்காக சாராவோட ஃப்ரெண்ட் இந்த டிவைஸ கொடுக்குறாங்க ஸோ நார்மலா ஒரு பர்சன் வந்து இந்த டிவைஸ யூஸ் பண்ணும் அவங்க வந்து நம்ம சிமுலேஷன் குள்ள தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மா அவங்களுக்கு தெரியும் எது சிமுலேஷன் எது உண்மையான உலகம்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியும் ஆனா சாரா வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த சிமுலேஷன் உலகமே உருவாகும் சாரா அந்த டிவைஸ யூஸ் பண்ண சாராவுடைய மைண்டுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த உலகமே உருவாகுது ரியல் லைஃப்ல அவங்க காலின்ஸ் அப்படின்ற ஒருத்தரால பாதிக்கப்பட்டிருக்காங்க சிமுலேஷன்லயும் அந்த காலின்ஸ் பேரை கேட்ட உடனேயுமே இவங்க மென்ட்டலி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதனால சிமுலேஷன்லயே அவங்களோட மைண்ட் அஃபெக்ட் ஆகி சிமுலேஷன் உண்மை அப்படின்ற நம்பரை ரெஞ்சுக்கு போறாங்க அதுவும் அந்த சிமுலேஷன்ல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அந்த டாக்டர் லேடிலாம் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் இதுதான் உண்மையான லைஃப் அப்படின்ற மாதிரி சாராவியே அதாவது ஜார்ஜ் உடம்புக்குள்ள இருக்கிற சாராவையே பிரைன் வாஷ் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே ரியல் லைஃப்ல சாரா கோமாலா இருக்காங்க அங்க நடக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் சாராவுடைய ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே இவங்களும் கத்துறாங்க அது சிமுலேஷன் ப்ளீஸ் அதை நம்பாதுன்னு ஆனால் சாரா பாவம் அந்த சிமுலேஷனில் இருக்கிற அந்த டாக்டர் லேடிலாம் சொல்கிறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு இதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு அங்கே இருக்கிற டிவைஸை போட்டு உடைச்சிடுறாங்க ஸோ அதனால் சாராவுடைய கான்சியஸ் எல்லாமே அந்த சிமுலேஷன்லேயே ட்ராப் ஆகி ஜார்ஜின்ற ஒரு கேரக்டரில் அந்த சிமுலேஷனில் அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் சாரா இதுக்கப்புறம் கோமாவிலே தான் இருப்பாங்க ஸோ இதை நினச்சி சாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது டெக்னாலஜி எந்த அளவுக்கு அசுர எவ்வளவு வேகத்துல வளருதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல டிவைஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மாதிரி சிமுலேஷன்ல அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் லைஃப்ல இல்லாத விஷயங்கள் மட்டும் தான் சிமுலேஷன்ல இருக்கணும் சோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆனா எண்ட் ஆஃப் த டே அது சிமுலேஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அங்க அங்க இது சிமுலேஷன் வேர்ல்டு அப்படின்ற மார்க்கிங்கோ இல்ல அன்றியலான திங்ஸோ இருந்துச்சு அப்படின்னா சோ ஃபியூச்சர்ல இதை யூஸ் பண்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா நம்ம சிமுலேஷன் கூட தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவாங்க இப்பொழுது அந்த மாதிரி அந்த டிவைஸும் இல்ல அதனால பிரச்சனை இல்லை இன்னும் எப்படியும் ஒரு இருபது முப்பது வருஷத்துல அந்த டிவைஸும் வர வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கஷ்டமான ரியல் லைஃப் உங்களுக்கு ஓகேவா இல்ல சகல வசதிகளும் இருக்கிற சிமுலேஷன் வேர்ல்டு ஓகேவா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பாக்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்